குருவருளும் தீர்வருளும் என கருளும் கணபதியே 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 பொருள் நிறைந்த கவி யாமோதம் என கருள்வா பொருள் நிறைந்த கவி யாமோதம் என கருள்வா குருவருளும் திருவருளும் என கருளும் கணபதியே பொருள் நிறைந்த கவியாமோதம் என குருவருளும் குரு வருளும் திருவருளும் என கருளும் கணபதியே நமஸ்காரம் ஆன்மஜோதி கல்ச்சுரல் விங் ஆஃப் சரஸ்வதி வித்யாலயா மற்றும் யூசிசிஎன் இணைந்து வழங்கும் தேர்ஸ்டேஸ் வித் த குருஸ் அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான கான்செப்ட் இந்த ஒரு சீரீஸில் ஃபஸ்ட்டு எபிசோடாக நான் என்னுடைய குருநாதரோட ஸ்ரீமதி லலிதா சிவகுமாரோட கலந்துக்கிறதுல ரொம்ப ஒரு பெரிய பெருமையாக நினச்சிக்கிறேன் ஆசிர்வாதமாக நினச்சிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த குரு அப்படின்ற பொழுதே அது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக நானே இல்லை எல்லா கலைஞர்களுக்குமே வந்து எல்லா துறையினருக்கும்னே சொல்லணும் ஏன்னா ஒரு குருநாதர் ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு சரியான மார்க்கத்தில் நம்மளை வழி நடத்துறதுன்றது வந்து குருநாதர் தான் நம்மளுடைய கல்ச்சரில் வந்து குரு அப்படின்றவாளுடைய ஒரு ஸ்தானம் வந்து அவர்கள் வந்து ஒரு ஒப்பற்ற ஸ்தானம் வகிக்கின்றார்கள் என்னுடைய குருநாதர்கள் அப்படின்னு சொல்லணும் என்னுடைய பாட்டியார் ஸ்ரீமதி டி கே பட்டமாள் மற்றும் என்னுடைய அம்மா ஸ்ரீமதி லலிதா சிவகுமார் அப்படி இருக்கிற சமயத்தில் தேர்ஸ்டேஸ் வித் த குருஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸில் என்னுடைய குருநாதரோட நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய மற்றும் என்னுடைய குருநாதரான ஸ்ரீமதி டி கே பட்டமாள் அவர்கள் பற்றியும் நான் என்னுடைய குருநாதர் பற்றியும் மற்றும் பல விஷயங்களை அலசிறது அப்படின்றது ரொம்ப வந்து எனக்கு சுவாரஸ்யமாக மட்டும் இல்லை இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நான் நினச்சிக்கிறேன் ஒரு ட்ரிபியூட்டை நான் தெரிவித்து தெரிவிச்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நினச்சிக்கிறேன் ஸோ அம்மாவை முதல்ல வந்து நான் பேச சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அம்மா குரு அப்படின்ற தேர்ஸ்டேஸ் வித் த குருஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் பற்றி அவங்களுடைய யூஸை ஷேர் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒசத்தியான பிரமாதமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுக்கு நானும் என்னுடைய நமஸ்காரங்களை நன்றியை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த இன்ஸ் இன்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து என்னுடைய என்னுடைய குருநாதர்னு சொல்கிறபோது சங்கீத கலாநிதி டிகே பட்டமாள் இவாளுடைய பாட்டியார் என்னுடைய மதரின்லா அவளை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுக்கு நான் ரொம்ப மட்டிலாக மகிழ்ச்சி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சதை நான் ஒரு பெரிய பெரிய பெருமையாக தான் நினச்சிக்கிறேன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதை என்னுடைய குருநாதர்னு வரும்போது என்னுடைய திருமணத்திற்கு முன்பு நான் பாரக்காடு திரு கேவி நாராயணசுவாமி அவர்கிட்டையும் நான் கம்மி பாட்டு கற்றுக்கேன் அப்புறமா திருமணம் ஆன உடனேயே இவாக்கிட்ட அதுக்கு முன்னாடியும் அம்மாவோடய ஒரு ஃபேமிலியை பேக்ரவுண்டை பற்றி நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு பிறந்த இடமும் வந்து ரொம்ப வசதியான ஒரு இடம் போன போய் சேர்ந்த ஒரு குடும்பமும் ஒரு வசதியான குடும்பம் அந்த மாதிரி ஒரு நிச்சயமாக நான் ஒரு பெரிய பாகியசாலி தான் பாலகாட் மணியர் உடைய பொண்ணாக பிறந்து என்னுடைய மிகச்சிறு வயதிலேயே நான் உடனே டிகே பற்றம்மாள் வீட்டுக்கும் மருமகளாக போனதுனால எனக்கு வந்து நிறைய அவள்கிட்ட கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்தார் நிறைய அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சுது